ரிலேவி உங்க எம்எம்எல் இங்கிலீஷ் தமிழ் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டுடியோ லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டுடியோ லைட் வீட்டிலே ஒரு அட்டைப்பட்டிலே எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருள்னா ஒரு அட்டைப்பட்டி, இந்தமாரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, சிசர் தேவைப்படும், இல்லைனா நீங்கள் நைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எல்இடி பல்பும் ஒரு ஹோல்டரும் தேவைப்படும். வாங்க நண்பர்களே இப்போ மறுபடியும் டேக். இப்போது இந்த இடத்துல வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துட்டு பிறகு இந்த மாதிரி தான் ஒரு பீஸ் இருக்கும். இந்த பீஸை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, தூக்கி போட்டுங்க. இப்போ கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த பேப்பரை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பேப்பரில் ஃபுல்லாக எண்ணெயை தடவிட்டு நீங்கள் எந்த எண்ணெய்னா தடவலாம், தேங்காய் எண்ணெய் தடவலாம், கலந்த கொட்டை எண்ணெய் தடவலாம், எந்த எண்ணெய்னா தடவலாம். நீங்கள் தடவி முடிச்சிட்ட பிறகும் உங்களுக்கு இதோ இப்படி தான் இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு பேப்பர் இப்படி தான் இருக்கும், எண்ணெய் இருக்கும். கொஞ்சம் அதை காய வச்சுட்டு இது பாருங்கள், நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா ஆகிடும். இப்போ வந்து இந்த ஓல்டர் எடுத்து இதில் செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ தான் வேலை முடிஞ்சிச்சு. அந்த எல்இடி பல்ப் எடுத்து போட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அதோடய வெளிச்சம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த ஸ்டுடியோ லைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இது பாருங்கள் நல்லாவே ஒர்க் ஆகுது, இங்கே காட்டுங்க. இது பாருங்கள் இந்த இடத்துல நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பகலாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வெளிச்சம் ஒன்றும் தெரில. இப்போ வந்து நைட் டைமில் எடுத்துங்கன்னா கரெக்டாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.